வணக்கம் வணக்கம் நண்பர்களே, பாருங்கள் அப்படியே இந்த செடி என்ன செடின்னு தெரியுதா? இது செடி வகை கிடையாது, இது வந்து ஒரு கள்ளி வகை. அது அப்படியே பாருங்கள், தொட்டியில் இருக்குது. இது காட்டில் வந்து அந்த கல் பாறைகள்லாம் இருக்கிற கல் அதிகமாக இருக்கிற செம்மண், இந்த மாதிரி காட்டில் இருக்கக்கூடியது கல் பக்கம் செம்மண்ணில் இந்த மாதிரி காட்டில் இருக்கிறது. இது இந்த கள்ளி வகை. இது இது பேர் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் கள்ளி முல்லையான், கள்ளி முல்லையான் சொல்லுவாங்க. பார்த்துங்க, இது வந்து 2 அடி வரைக்கும் வளர்றது. இது இந்த தொட்டியில் இருக்கிறதுனால சின்ன சின்னதாக இருக்குது, 2 அடி வரைக்கும் வளரும். நல்லா பார்த்துங்க, இந்த புதுசாக வர்ற நுனி பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கள்ளிமுள்ளையான் இந்த நுனி வந்து கூர்மையாக அந்த மாதிரி வரும். கள்ளிமுள்ளையான் நல்லா பார்த்துக்குங்க, நல்லா பார்த்துக்குங்க. பார்த்துங்கன்னு எதுக்கு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த கள்ளிமுள்ளையான் மாதிரியே இன்னொரு ரகம் இருக்கும் பாருங்கள். இது கூர்மையாக இருக்கா அந்த இது. அதே மாதிரி வளர்ந்த பின்னாடியும் பார்த்தீங்கன்னாக்கா காய் வரும் இதில் பாருங்கள், சின்ன சின்னதாக காய் வரும். அது காய் வந்து உளுந்துருச்சதில் அந்த காய் முடிஞ்ச பின்னாடி இந்த மாதிரி தான் கூர்மையாக இருக்கும். இந்த கள்ளி முள்ளையான கரெக்டாக கண்டுபிடிக்கணுன்னாக்கா நுனி இப்படி இருக்கும். முத்தின செடியில் இந்த எலசு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒடிச்சாக்கா பால் வராது, பார்த்துக்கங்க. இதுதான் கள்ளிமுள்ளையான். கள்ளிமுள்ளையான்னா நிறைய பேர் வந்து இன்னொன்று காட்டியிருப்பாங்க, வீடியோவில் கூட காட்டியிருக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். அது 2-3 பேர் காட்டியிருக்காங்க அந்த கள்ளிமுள்ளையான. பாருங்கள், இப்போ காட்டுறேன் பாருங்கள், இது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான் சேம் கள்ளிமுள்ளையா மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்கினீங்களா, கள்ளிமுள்ளையா மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த நுனி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி கூர்மையாக வராது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது சாப்பிட உகந்தது அல்ல, இது வந்து ஒரு விஷம் மாதிரி, இது சாப்பிடக்கூடாது நம்ம. இது இன்னும் பச்சையாக இருக்கும், அந்த வெயிலில் காஞ்சதுனால அந்த மாதிரி இருக்கும். கவரில் இருக்கிறதுனால இன்னும் பச்சையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு கையளவு கையில் பிடிக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு இந்த நுனியில் வந்து பூ வராது. இந்த ஜனவரி மாதம்னு நினைக்கிறேன், தை மாதம் வரும்னு நினைக்கிறேன், பூ வரும், பெரிய பூ வரும். இந்த பொக்கே அழகுக்கு கொடுக்குற மாதிரி வரும் பூ, இதில் பெரிய பூ வரும், ஒரு கையிலே பிடிக்க முடியாது அவ்வளோ சைஸில் பூ வரும் இதில். இது கள்ளிமுள்ளையான் மாதிரி தான் இருக்கும், அதே ஹைட்டு அதே அளவு அதே மாதிரி தான் இருக்கும், சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நம்மளை ஏமாத்தோம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு அதுக்கு வித்தியாசம் என்னென்னா, அந்த நுனியை பார்த்துக்குங்க, கூர்மையாக இருக்காது. அதில் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வித்தியாசம் பாருங்கள், இந்த நுனி வந்து கூர்மையாக இருக்கும். இந்த துளிர் வர வர பார்த்துக்கினீங்களா. இந்த முத்தின செடியில் காய், அந்த காய் வெடித்த பின்னாடி இது செடி பாருங்கள், அந்த காய் வெடித்த அந்த காம்பெல்லாம் இருக்குது பாருங்கள், நுனி இப்படி இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இது போட்டு கொழிப்பு விட்டுக்கிறாங்க. மக்களுக்கு வந்து சரியான ஒரு விஷயத்த சொல்லணும், இல்லைன்னா கம்முனு இருக்கணும். இந்த புதுசாக துளிர் வந்தால் பார்த்துங்கய்யா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம உடச்சி சாப்பிட்லாம், இதை வந்து உடச்சி அப்படியே பச்சையாக சாப்பிட்லாம். இதை இந்த மாதிரி துளிரெல்லாம், துளிர்னால் ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு அளவு 6 அடி அளவுக்கு சாப்பிட்லாம். இது வந்து பழசு. இது அந்த காலத்தில் ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு, இன்றைக்கும் தான் ஆடு மாடு மேய்க்கிறவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. அந்த காலத்தில் ஆடு மாடு மேய்க்கிறவங்க வெகு, இப்போ தான் நமக்கு பைக் இருக்குது, பஸ் இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் போயிடுறோம். அப்போ 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்லாம் நடந்து தானே போவாங்க. அவங்களுக்கெல்லாம் வழியில் என்ன கடை இருந்துச்சா, என்ன இருந்துச்சு அவங்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். மத்தியில் தண்ணி இருந்துச்சா, தாகம் எடுத்தாலும் ஒன்றும் இல்லை, பசி எடுத்தாலும் வழியில் சாப்பிட ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி மாதிரி கிடையாது, நடந்து போகணும், ஊருக்கு போகணும்.
எதையோ ஒன்று தேடி போகணுன்னாக்கா 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போகணுன்னா அவங்களையெல்லாம் நீ காப்பாற்றின கடவுள் மாதிரி இது. இந்த கள்ளி முள்ளையம் இதை உடைச்சி ஒரு 4 பீஸ் சாப்பிட்டாங்கன்னா உடனே இப்போ குளுக்கோஸ் போட்டால் எவ்வளோ சக்தி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சக்தியை கொடுக்கும் இது இந்த கள்ளி முள்ளையம். அந்த காலத்தில் இன்றைக்கும் தான் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உடனடி சக்தி கொடுக்கும் இது. அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் இந்த கள்ளி முள்ளையம். பசியில் வாடுறவங்களுக்கு பசி எடுக்காது இது, இதை கொஞ்சம் சாப்பிட்டுருனாக்கா பசி எடுக்காது. பசி எடுக்காது எப்படின்னாக்கா அந்த சக்தியை கொடுத்துடல உடம்புக்கு, தாங்கும் உடம்பு. நான் வறட்சின்னு சொல்லுவாங்க, தண்ணி தாகம் எடுக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்காது இதை உடச்சி சாப்பிட்டோன்னாக்க. அதுதான் அந்த கள்ளி முள்ளையம் பாருங்கள், இதுலேயும் புது துளிர் வருதா. இந்த மாதிரியே வந்து அப்படியே சாப்பிட்லாம். இதை பிறண்ட மாதிரி செஞ்சியும் சாப்பிட்றாங்க, பிறண்ட துவையல் செஞ்சு சாப்பிட்றாங்களா, அந்த விதத்துலேயும் செஞ்சு சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க. இந்த சக்கரை வியாதிகாரங்களும் இதை எடுத்துக்கலாம், உடம்புக்கு பலம் இருக்காது சக்கரை வியாதிகாரங்களுக்கு. சக்கரை வியாதிகாரங்க கதை ஆண்டவனு தான் பார்க்கணும். எய்ட்ஸ் நோயினா கூட பரவாயில்ல சாகராண்டாமன்னு சொல்லிடலாம், ஆனால் சக்கரை வியாதினாக்கா உயிரோட சித்திரவதை அது. அவங்கெல்லாம் எடுத்துக்கலாம் இதை, இந்த சக்கரை வியாதிக்காரங்க இதை வந்து ஒரு ஒரு பீஸ் சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு ஒரு சக்தியை கொடுக்கும், இந்த உள்ள கெட்டுப்போன உறுப்புகளுக்கு ஒரு வலுவை கொடுக்கும், அது கெடாமல் கூட பாதுகாக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் அது கள்ளி முள்ளையம். இது யாரை கேட்கணுன்னா ஆடு மேய்க்கிறவங்களை கேட்டால் இதனோட பலன் சொல்லுவாங்க, வேறு யாரையும் கேட்காதீங்க. ஆடு மாடு மேய்க்கிறாங்க பாருங்கள், அவங்கள கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இது எப்படின்ட்டு. சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க கண்டா விடவெல்லாம் மாட்டாங்க, 2 பீஸ் எடுத்து சாப்பிட்டு தான் பக்கம் போவாங்க. அந்த மாதிரி ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது பார்த்துங்க. அதனால தான் இந்த செடியை காட்டணும் நான். அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு செடியை வந்து எடுத்து சாப்பிட போகிறாங்க மக்கள், இருந்தாலும் இது காட்டணும். அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு பெரிய விஷயம் செய்யணும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சது தான். இது வந்து ரெகுலர் சாப்பிட்டு வந்தோம்னா இந்த தொப்பை குறையும். தொப்பை குறையும்னா உள்ள இருக்கிற கொழுப்பெல்லாம் இது வந்து கரைக்குமா, இது இந்த கள்ளி முள்ளையம் கொழுப்பு தான் அதிகமாக இருக்குது தொப்பையில் இடுப்பில் எல்லாம், அந்த கொழுப்பே கரைக்கக்கூடியது. இது கொழுப்பு குறைஞ்சாவே வெயிட் குறையும் இல்லையா, பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் அது, சக்தியும் கொடுக்கும் அதே சமயத்தில் எடையை குறைக்கலாம். இது சாப்பிட்டோன்னாக்க கொழுப்பு குறைக்கும், இது அப்பேற்பட்ட மூலிகை. இது இதெல்லாம் கிடைக்கிறதுல இப்போது, எல்லாம் காடுகள்லாம் அழிஞ்சிச்சு, நிறைய கிடைக்கிறதுல இப்போது. இப்போ தான் நாங்களும் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு வரோம், நர்சரியில் வச்சுட்டு மக்கள் கொடுக்கணுன்றதுக்காக. இந்த கள்ளி முள்ளையான நர்சரியில் எல்லோரும் வைக்கணும், மக்களுக்கு தேவை இனிமேல் இது. இந்த உடல் எடையை குறைக்கும், கொழுப்பை குறைக்கக்கூடிய இந்த கள்ளி முள்ளையம். அது கூட இந்த வெயிட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதையும் சாப்பிடலாம். ரெண்டாவது இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், லெமன் கிராஸ். இது வந்து எலுமிச்சை புல்லுன்னு சொல்லுவாங்க. அப்படியே பாருங்கள், இந்த எலுமிச்சை புல் இது பேர் லெமன் கிராஸ்ன்னு நர்சரியிலலாம் வைப்பாங்க. இதே மாதிரி காட்டில் ஒன்று இருக்கும், அது வேண்டாம், இதே மாதிரி அதுவும் இருக்கும். இந்தளவு இது சுத்தமாக எலுமிச்சை மலம் எப்படியோ அந்த மாதிரி தான் வாசனை இருக்கும் அது. இதை கொஞ்சம் பறித்து நுமிட்டி பார்த்தீங்கன்னாக்கா எலுமிச்சை மலம் என்ன வாசனையோ அதே வாசனை தான் வரும் அது, இந்த லெமன் கிராஸ். அதனால தான் அதுக்கு லெமன் கிராஸ்னு பேர், எலுமிச்சை புல். இதே மாதிரி புல் இருக்கும், ஆனால் எலுமிச்சை வாசனை வராது, அது வேறு மாதிரி வாசனை வரும். அதையும் மாற்றி சொல்லுவாங்க இதுதான் எலுமிச்சம் புல்னு, அது கிடையாது. நல்லா இலையை பறித்து பார்த்தீங்கன்னா மூந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான எலுமிச்சம் வாசனை வரணும். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும், கொசு வரட்டும் அதுக்காக வச்சுருப்பாங்கனாலும் சொல்லியிருப்பாங்க வீட்டாண்ட. இந்த எலுமிச்சம் புல்ல கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த வெயிட்டாக இருக்கிறவங்க, உடலில் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சமாக 2 லீஃப் எடுத்து கட் பண்ணி டீ காஃபிக்கு பதிலாக காலையிலேயே கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் சாப்பிட்லாம். இதை இது நான் இத்தனை வருஷம் இருக்குது, நான் இதை பயன்படுத்தி பார்க்கலாம். ஆனால் என் நண்பர் வந்து இப்போ ஒரு 3-4 மாதத்துக்கு முன்ன ஒருத்தர் வந்து காவிரி படத்துக்கார ஒருத்தர் வந்து சொன்னார், வெயிட்டை குறைக்க தலைவா இது, இது கட்டாயமாக ஜனங்கள் சொல்லி கொடுங்கன்னு சொன்னார். சரி பார்ப்போமேன்ட்டு தான் நான் இது வந்து பரிசித்து பார்க்கும்போது கட்டாயமாக குறையுது, தொப்பை குறையுது, வெயிட்டு குறையுது. இது
அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. இந்த லெமன் கிராஸ் எலுமிச்சை புல், இதில் நிறைய விஷயம் இருக்குது, யூடியூப்பில் எல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள். அதில் இது ஒரு விஷயம், இந்த எலுமிச்சம்புல்லை டீ மாதிரி வச்சு கொதிக்க வச்சு சாப்பிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மத்தியான நேரத்துலேயோ மற்ற வெயில் நேரத்தில் இதை வந்து ஒரு பீஸ் சாப்பிடலாம். இந்த கள்ளி முள்ளையானை இது உடம்புக்கு பலத்தையும் கொடுக்கும், இந்த உடல் எடையும் குறைக்கும், கொழுப்பை கரைக்கும். அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். நீங்கள் வேறு வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து நம்ம படிக்காததுனால இது சொல்ல தெரியல, அவ்வளோதான் விஷயம். அனுபவித்து தான் ஒவ்வொன்றா சொல்ல வேண்டியதாக இருக்குது. படிக்காத வேதனை இப்போ தான் தெரியுது நமக்கு, பார்த்துக்கோங்க. படிச்சிருந்தா எல்லாம் சொல்லலாம், இந்த இது இந்தந்த மருந்து இருக்குது, இப்படி இப்படி இருக்குது, இந்தந்த மாதிரின்னு சொல்லலாம். இதை அனுபவித்து தான் நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த கள்ளி முள்ளியம் இந்த உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க இதை பயன்படுத்துங்க தயவு செஞ்சு. இந்த கள்ளி முள்ளியானோ இந்த லெமன் கிராஸ்ன்ற எலுமிச்சம்புள்ளியம் ரெண்டையும் பயன்படுத்திங்கன்னா உடல் எடை கட்டாயமாக குறையிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. மற்ற மருந்து மாத்திரை எடுக்கும்போது திடீர்னு 10 கிலோ 20 கிலோ குறையிறதுலாம் அதெல்லாம் ஆபத்து உடம்புக்கு. இந்த மாதிரி மூலிகைகளை சாப்பிட்டு வரும்போது அந்த உடல் எடை குறையிறதுக்கு குறையும் அதே சமயத்தில் நம்மளுக்கு சக்தி இழப்புகளை வந்து ஈடு செய்கிறதுக்கு இதில் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்குற விஷயங்களும் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மூலிகைகளெல்லாம் சித்தர்கள் கொடுத்த மூலிகை, ஆதி காலத்திலேருந்து ஆண்டவன் கொடுத்த மூலிகை, எல்லாரும் மக்கள்லாம் இதெல்லாம் ஆதி மனிதர்கள் ஆதி காலத்திலேருந்து நம்ம அப்பா அம்மா பாட்டங்காலத்துலேருந்து இதெல்லாம் பயன்படுத்தி வந்த மூலிகை. நம்ம இதை மறக்கக்கூடாது இனிமேல். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த சுழி பாரு இந்த மாதிரி தான் இருக்கும். கள்ளி முள்ளியானோட சுழி நுனி இதை எடுத்து சாப்பிட்றாதீங்க, இது வேறு. அதனால தான் இந்த ஒரு செடி எடுத்துன்னு வந்து நான் தனியாக காட்டுறேன் உங்களுக்கு, பார்த்துங்க. இந்த கள்ளி முள்ளியானையும் இந்த லெமன் கிராஸ்ன்ற இந்த எலுமிச்சம்புள்ளியும் நீங்கள் பயன்படுத்தி அதிகமாக உடல் எடை இருக்கிறவங்க நல்ல உடல் ஆரோக்கியமான உடல் வரணும்னு சொல்லி வேண்டி இந்த வீடியோ பதிவை போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் வேறு ஒரு விஷயத்தோடு சந்திக்கிறேன் உங்களை. நன்றி, வணக்கம்.